வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளோட மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ டிஜிட்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரெண்டு டூ டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம், 13 32. இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் எப்படி ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி டூ டிஜிட்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளோட ஆன்சரை த்ரீ பார்ட்ஸை டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒன்ஸ் டிஜிட்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2 6 நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டென்ஸ் டிஜிட்டையும் செகண்ட் நம்மளோட ஒன்ஸ் டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை, இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அது ரெண்டு மல்டிப்ளை பண்ண அந்த ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 2 2 + 3 3 = 9. ஸோ உங்களுடைய ஆன்சர் 11 கிடைக்கும். இங்கே தேர்ட் பார்ட்டில் நம்மளுடைய டென்ஸ் டிஜிட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 1 3 3. இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, 6 இந்த 11 இருக்கு இல்லையா, இந்த 11ல் ஒன்னை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், அந்த 1 இஸ் ரிமைண்டர். ஸோ இந்த 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் 4 1 6. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல ஒரு நம்பர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 14 37. அதே போல் த்ரீ பார்ட்ஸ். ஃபஸ்ட் பார்ட்ல நம்ம ஒன்ஸ் டிஜிட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 4 7 ஆர் 28. நெக்ஸ்ட் பார்ட்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆட் பண்ணணும். ஸோ 1 7 இஸ் 7, 4 3 ஆர் 12. ஸோ உங்களுக்கு இந்த பார்ட்ல 19 கிடைக்கும். தேர்ட் பார்ட்ல 1 3 இஸ் 3. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படின்னா, 8 இந்த 2 ரிமைண்டரை நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 21 கிடைக்கும். ஸோ 1 அகெயின் 2 ரிமைண்டர் அதை நெக்ஸ்ட் 3 கூட ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 518. இதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் டைரெக்டாக சால்வ் பண்ணுறது எப்படி, டைரெக்டாகவே லைக் 4 7 ஆர் 28, 8 ஃபஸ்ட் போட்டுக்கணும். ஸோ 2 ரிமைண்டரை நம்ம வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. ஸோ 1 7 இஸ் 7, 4 3 ஆர் 12. ஸோ 12 + 7 இஸ் 19, 19 கூட அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 21 கிடைக்கும். ஸோ 1. ஸோ 2 ரிமைண்டரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 3 இஸ் 3, 3 + 2 இஸ் 5. ஸோ 518. நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 டிஜிட்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், 1 123 321, இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 3 டிஜிட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் 5 பார்ட்ஸாக டெரைவ் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து யூனிட் சிஸ்டம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க, 1 3 இஸ் 3. செகண்ட் பார்ட்டில் அவங்க எப்படி பண்ணுவோம் இல்லையா, டென்ஸ் ஒன்ஸ் டிஜிட் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 2 1 இஸ் 1 2 1 இஸ் 2. ஸோ 3 2 6, 2 + 6 8 வரும். தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 100 டிஜிட்டையும் இதில் ஒன்ஸ் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 1 இஸ் 1 + 3 3 = 9 + 2 2 = 4. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸ் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1 2 இஸ் 2 + 3 2 = 6, உங்களுக்கு 8 கிடைக்கும். ஸோ ஃபிஃப்த் பார்ட்டில், லாஸ்ட் பார்ட்டில் 1 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3. இப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி டெரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, 3 8 14 இருக்கு இல்லையா, அந்த 14ல் 4 மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம், இந்த 1 நெக்ஸ்ட் பார்ட் கூட ஆட் பண்ணிக்கணும், 9 3. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர், 3 9 4 8 3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி ஃபார் நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். 7 43 325, இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்.
இந்த டைம் நம்ம வந்து பார்ட் பார்ட்டா டெரிவ் பண்ணாம டைரக்டா ஆன்சர் எப்படி டெரிவ் பண்றதுன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 3 யூ 5 மல்டிப்ளை பண்ணனும் சொல்லுங்க. 3 5 ஆர் 15. 15. சோ 1 ரிமைண்டர் நம்ம மனசுல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல 4 5 ஆர் 20, 3 2 ஆர் 6. சோ 20 + 6 26 வரும். ஏற்கனவே நம்ம ரிமைண்டர் ஒன்னு சொன்னதுனால சோ ஒன்னு ஆட் பண்ணீங்க அப்படினா 27. சோ அப்ப 7 நம்ம வெச்சிட்டு 2 மனசுல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்ட் ஆன்சர் டெரிவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 100 சிஸ்டியும் 1 சிஸ்டியும் வரலை பண்ணும்போது 7 5 ஆர் 35. தென் அதே போல 3 3 ஆர் 9. ஸோ 35 பிளஸ் 9 வந்து 44 வரும். தென் 4 2 ஆர் 8. ஸோ 44 கூட 8 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 கிடைக்கும். ஸோ 52 கூட ஆல்ரெடி ரிமைண்டர் என்ன இருந்துச்சு? 2 இருந்தது இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணீங்கன்னா 54. ஸோ 4 ஸோ உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ 5 ரிமைண்டராக மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட்டில் 100 சிஸ்டியும் 10 சிஸ்டியும் சொன்னோம் இல்லையா? ஸோ 7 2 ஆர் 14, 3 2 ஆர் 3 4 ஆர் 12. ஸோ 14 பிளஸ் 12 உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 26 வரும். அதில் ரிமைண்டர் நம்ம கன்சிடர் பண்ணது 5 இல்லையா? ஸோ 26 கூட 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 31 கிடைக்கும். ஸோ 13 ரிமைண்டரை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. லாஸ்ட் பார்ட்டில் 7 3 ஆர் 21. அப்போ 21 கூட 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இதுதான், 241475. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் பார்ட்டாக டெரிவ் பண்ணணும், டேரெக்டாக இதை மாதிரி ஆன்சர் டெரிவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட் கொடுத்துதா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் 9 சீரீஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கூட 9 ஆர் 99 ஆர் 999 ஆர் 9099 இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் 2 பார்ட்ஸ் டெரிவ் பண்ணுவோம் இந்த 9 இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே 9 தான் எழுத முடியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 கன்சிடர் பண்ணிக்கணும். 9க்கு அடுத்த நம்பர் 10 கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 10ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 - 2 இஸ் 8. அடுத்து 9 - 7 இஸ் 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 99 ஓகேவா, 99 மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 9 வந்து 10 கன்சிடர் பண்ணிக்கணும். 10லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் 9லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர். செகண்ட் பார்ட் டெரிவ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, 7 மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த 72லேருந்து நீங்கள் 1 சப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 71. அப்போ டேரெக்டாக 71 போட்டுக்கோ. ஸோ உங்களுக்கு இந்த சமோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 71 28. இதுதான் உங்களுடைய ஆன்சர். இப்போ 999ல் ஒரு ஆன்சர் செக் பண்ணுவோம். 999 அது கூட 463 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். சேம் மெத்தட் தான், இங்கேயும் நம்ம 2 பார்ட்ஸ் ஆன்சர் டெரிவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் சொன்ன இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 10லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 7 கிடைக்கும். 9லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே போய் 72லேருந்து -1 பண்ணிங்களே, அதே மாதிரி 463லேருந்து -1 பண்ணிக்கணும். ஸோ 462 உங்களுடைய இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 462537. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 9999 எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். 9999 இது கூட 4310 இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 0 வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதே ஆன்சரை 2 பார்ட் டெலிவரி பண்ண போகிறோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு 9 இருக்கு இல்லையா, 9 என்ன சொன்னாங்க, 10 கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ 10ல் 0 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 0 தான் வரும். சரி, 10ல் 0 போச்சுன்னா 10 தான் வரும். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 போட்டுட்டு இந்த 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ரிமைண்டர் நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 9. 9 கூட ஆட் பண்ணிங்கன்னா 10. 10லேருந்து நம்ம 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் 9 - 3 இஸ் 6, 9 - 4 இஸ் 5. ஒரு பார்ட் போவர்.
நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அதை ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும், 4309 கிடைக்கும். ஸோ உங்களுடைய இந்த ஃபைனல் ஆன்சர் 4309 5690. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதே மாதிரி 9 சீரீஸில் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 பேஸ் அண்ட் 100 பேஸ் உள்ள நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 10 பேஸ் ஆர் 100 பேஸ், ஃபஸ்ட்டு 10 பேஸ் பார்க்க போகிறோம். இந்த 10 பேஸில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 17 19 மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? இப்போ இதே நம்பரை நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொன்னேன், 2 digits நம்பர், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். இப்போ 10 பேஸ் மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படின்னு கவனிங்க. இந்த 17 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 10 + 7 பிரிக்கலாம் இல்லையா? ஸோ 7 எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால +7 போட்டிருக்கோம். அதே போல் 19 10 + 9 வரும் இல்லையா? ஸோ +9 எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால +9 போட்டிருக்கோம். இப்போ உங்களோட இந்த ஆன்சரும் 2 parts டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 7 9s are 63. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17 இருக்கு இல்லையா, இந்த 17 கூட இந்த 9 ஆட் பண்ணிக்கணும், ஆர் இந்த 19 கூட இந்த 7 ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும்னா 26 வரும். 17 + 9 = 26 தான், 19 + 7 = 26 தான். ஸோ 26 கிடைக்கும். உங்களோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ இது வந்து 10 பேஸ் இல்லையா, 10 பேஸ் அப்படின்னா அங்கே 1 0 தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு வந்து 1 நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ 10 பேஸில் 1 0 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு 1 நம்பர் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 இந்த 6 நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 32 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 32 அப்போ டேரெக்டாக 32. ஸோ 323 இஸ் ஃபைனல் ஆன்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க 10 பேஸில் 1 0ன்றதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரே நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 100 பேஸில் ஒரு சம் பார்க்கலாம். 100 பேஸில் ஒரு நம்பர் பார்க்கலாமா? 107 × 108. ஸோ இதே போல் 100 + 7 வரும் இல்லையா, அதே போல் 100 + 8 வரும். இங்கேயும் 2 parts தான். ஸோ 2 parts என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 8s are 56. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொன்னோன்னா அப்படியே கிராஸாக ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஸோ 107 கூட 8 ஆட் பண்ணலாம், ஆர் 108 கூட 7 ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ணால் உங்களுக்கு 115 ஆன்சராக கிடைக்கும். ஸோ 115. ஸோ உங்களோட இந்த ஃபைனல் ஆன்சர் 115 56. ஏன் நான் வந்து இங்கே வந்து இந்த 5 நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணல அப்படின்னா இது 100 பேஸ். ஸோ 100 பேஸ்னால் உங்களுக்கு 2 digits இங்கே 20 இருக்குல்லையே, அப்போ 2 digits நம்பர் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ சப்போஸ் இங்கே இப்போ 101 102 அண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் பண்ணிங்கன்னா பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 to 200 விட எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு. ஸோ 2 parts ஒரு ஆன்சர் டெரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது ரெண்டுத்தையும் மல்டிப் பண்ணுன்னு சொன்னேன். இங்கே 1 2 is 2 தான் வரும். இது எப்படி போடணும் அப்படின்னா 0 2 போடணும். ஏன்னா இங்கே 100 பேஸ் அப்படின்றதுனால 2 0s இருக்கு இல்லையா, அதனால 0 2 அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 101 + 2 வந்து 103 தான் வரும். ஸோ உங்களை இந்த சமக்கான ஆன்சர் 1 0 3 0 2. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதே மாடலில் இப்போ 90 சம்திங் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவன் 100 பேஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 93 96 மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இப்போ இந்த சம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 100 பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 100 பேஸில் 100ல் 93 வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 கம்மியாக இருக்கும். ஸோ அதை அது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா -7 100 - 7 தானே 93. ஸோ அதே போல் இங்கே 100 - 4 வந்து 96 கரெக்டாக. இப்போ இங்கே நம்ம அது இவ்வளோ 2 parts ஆன்சர் டெலிவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் என்ன சொன்னோம் அதே மாதிரி தான், இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். 7 4s are 28. இங்கே 2 digits தான், ஏன்னா 100 பேஸ்ன்றதுனால 2 digits. 7 4s are 28. அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே மைனஸ் இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 93 4 சப்ராக்ட் பண்ணணும். அதே ஆர் 96 7 சப்ரேட் பண்ணுவோம். ரெண்டுமே ரெண்டு எது பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 93 4 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 89 கிடைக்கும். ஸோ உங்களோட இந்த சமுக்கான ஆன்சர் 89 28.
புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல செம்ம ஈஸியா கவர் பண்ண முடியும். ஸோ ஈஸியா டைம்குள்ள முடிக்க முடியும், நீங்க நிறைய டைம் வந்து மற்ற கொஸ்டின்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய சம்ஸ் வந்து இதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட இது தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸை ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.